அன்பார்ந்த மாணவ செல்வங்களே உங்களை பார்ப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன் ரைட் கடந்த வகுப்பில் பத்தாம் வகுப்பு மரபியல் பாடத்தில் ஜெனடிக்ஸில் உங்களுக்கு கிரிகார் ஜோகல் மெண்டல் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு பண்பு கலப்பு ஒரும்பு பண்பு கலப்பினுடைய ஃபீனாக்க விகிதம் ஃபீனோடைப் ரேஷியோ மூணு இஸ்ட்டு ஒன்று அதே ஜீனோடைப் ரேஷியோ ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு இஸ்ட்டு ஒன்று ரொம்ப சிம்பிளாக எப்படி உங்களுக்கு போடுறதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் அதெல்லாம் நீங்கள் நல்ல வீட்டில் ஒரு முறை போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரைட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பண்பு கலப்பு முடித்தாச்சு இப்போது இரு பண்பு கலப்பு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு அதே நேரத்தில் ரொம்ப எளிமையான முறையில் இதை நம்ம செய்யலாம் இதுக்கு முன்னாடி மென்டனுடைய விதிகள் இரண்டு விதிகள் இருக்குன்னு நீ மனப்பான் பண்ணிக்கோங்க அதாவது என்னென்னா முதல் விதி என்ன இரு வகையான காரணிகள் ஒரு ஜோடி பண்புகள் தோற்றுவதற்கு காரணங்களாக உள்ளன அவன் என்ன சொல்கிறாங்கன்னா அள்ளிகள் சொல்றாங்க இருவகையான காரணிகள் இருவகையான காரணி என்ன அர்த்தம் ஒரு பண்பு கல்பன் நான் சொன்ன உங்களுக்கு அதாவது உயரம் நெட்டை இருவகையான காரணிகள் ஒரு ஜோடி பண்புகள் தோற்றுவதற்கு காரணமாக உள்ளன அதுக்கு என்ன பேர்னா அள்ளின்னு சொல்றாங்க ரைட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு பண்பின் இருவேறுபட்ட நிலைகளுக்கான காரணிகளில் கருவுறுதல் நடைபெறும் போது ஒரு பண்பு மட்டும் வெளிப்படுகிறது நெட்டை மற்றொன்று மறைக்கப்படுகிறது இப்போ நீங்க ஒரு பண்பு கல்பு ஞாபகப்படுத்துங்க ஒரு பண்பு கலப்பில் என்னங்க உயரமான தாவரம் தால் குட்டையான தாவரம் டுவார் என்ன வந்திருக்கணும் முதலாம் தலைமுறையில் உயரமும் குட்டையும் வந்திருந்ததான உண்மை ஆனா வரல அதான் பாருங்க ஒரு பண்பின் இரு வேறுபட்ட நிலைகளுக்கான காரணிகளில் கருவுறுதல் நடைபெறும் போது ஒரு பண்பு மட்டும் வெளிப்படுகிறது என்ன பண்பு உயரமான பண்பு மட்டும் தான் வெளிப்படுச்சு அது நெட்டை மற்றொன்று என்ன மறைக்கப்படுகிறது எது குட்டையன் பண்பு என்ன ஆயிடுச்சு மறைக்கப்படுகிறது ஆனா இருக்குது வெளிப்படும் பண்பு ஓங்கு பண்பு டாமினன்ட் மறைக்கப்படும் பண்பு என்னது ஒழுங்கு பண்பு ரிசசி என்று அழைக்கப்படுகிறது மறைக்கப்படும் பண்பு ரிசசிங்கிறது என்ன குட்டை தாவரம் முதலாம் தலைமுறையில எல்லாம் என்ன வந்துச்சு நெட்டை தாவரம் தான் வந்துச்சு ஆனா குட்டை தாவரம் அங்க என்ன இருக்கு மறைஞ்சு இருக்குது இரண்டாம் தலைமுறையில என்ன வந்துருச்சு குட்டை தாவரம் வந்துருச்சு அதோட ஒரு பண்பு கண்பு முடிஞ்சது நானூறு தாவரத்துல நூறு உயரமான தாவரம் இருநூறு தாவரம் கலப்பின உயரம் நூறு தாவரம் என்ன தாவரம் குட்டையான தாவரம்ங்கிறதே இது முடிவாயிடுச்சு அடுத்தது இரு பண்பு கலப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதே ஒரு பண்பு கலப்பு மாதிரி இது என்ன சொல்லுவாங்கன்னா டை ஹைபிரிட் கிராஸ் இது ரொம்ப கவனமாக கேட்கணும் டைனா என்ன அர்த்தம் இரண்டுன்னு அர்த்தம் மோனோனா ஒன்று டைனா ரெண்டு பண்பு அதாவது ஹைபிரிட் கலப்பு என்ன அர்த்தம் கிராஸ் இரு பண்பு கலப்பு இரண்டு இணை எதிரெதிரான பண்புகளை பற்றியே இனக்கலப்பு தான் இனிவரும்பு கலப்பு எனப்படும் ரொம்ப சிம்பிள் தான் ரெண்டு மார்க்ல கேட்பாங்க இரண்டு இணை இணை நடத்தம் ஜோடி எதிரெதிரான பண்புகளை பற்றி இனக்கலப்பு என்ன சொல்றது இரு பண்பு கலப்பு டயபிள் கிராஸ் சொல்றாங்க சார் இது என்னன்னா என்ன இரண்டு விதையினுடைய நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நல்லா பாத்துங்க இது ஒன்று அதாவது விதையினுடைய வடிவம் உருண்டை மற்றும் சுருங்கியது அதான் இரு பண்பு கலப்பு விதையினுடைய நிறம் ஒண்ணு விதையினுடைய வடிவம் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஆனா மோனோ ஹைபிரிட் கிராஸ் இது வராது விதையினுடைய நிறம் அது ரெண்டு இருக்குது மஞ்சள் இருக்குது பச்சையும் இருக்குது விதையினுடைய வடிவம் என்ன உருண்டையும் இருக்குது சுருங்கியும் இருக்குது விதையினுடைய நிறத்தை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எல்லோ அண்டு க்ரீன் சொல்லுவாங்க விதையினுடைய வடிவத்தில் பார்த்தீங்கன்னா ரவுண்டு அண்டு ரிங்கில்டு ரவுண்டுனா உருண்டை ரிங்கில்டுனா சுருங்கியது இப்போ இது ஒரு பண்பு கலப்பு மாதிரி தான் ஞாபகப்படுத்திக்கங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நம்ம ஒரு பண்பு கலப்பு என்ன அர்த்தம் இரண்டு டி எடுத்தோம் அதை கேபிட்டல் டி கேபிட்டல் டி சுமால் டி சுமால் டி இதை நம்ம என்ன செஞ்சு ஆல்பெட்டு மாற்றிக்கிறோம் இதெல்லாம் உங்களுக்கு புரியிறதுக்காக தான் கிரிகார் ஜோகல் மண்டல் அவர்கள் உங்களுக்கு எளிமையாக புரியுறதுக்காக போட்டது அதாவது உருண்டை மஞ்சள் சுருங்கிய பச்சை இது என்ன அர்த்தம் பெற்றோர் ரவுண்டு எல்லோ ரிங்கிள்டு கிரீன் ரைட் இதுக்கு என்ன கொடுக்குறாருனா எப்படி ஒரு பண்பு டி டீன்னு கொடுத்தாரோ ஏன் ஒரு பண்பு தான் இதில் எத்தனை பண்பு இருக்குது இரண்டு பண்பு இருக்குது அப்ப எத்தனை எழுத்து கொடுக்குறேன் நாலு எழுத்து கொடுக்கணும் கேப்டல் ஆர் கேப்டல் ஆர் கேப்டல் ஒய் கேப்டல் ஒய் இது ரவுண்ட் எல்லோ சுருங்கிய பச்சைக்கு பார்த்தீங்கன்னா சுமால் ஆர் சுமால் ஆர் சுமால் ஒய் சுமால் ஒய் ரைட் இது உங்களுக்கு தெரியும் ஏன்னா உருண்டை மஞ்சள்ங்கிறது டாமினன்ட் ஓங்கு பண்பு சுருங்கிய பச்சைங்கிறது என்ன ஒடுங்கு பண்பு த ரிங்கிள் கிரே கிரீன் இதை நீங்கள் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எப்போது டாமினன்ட்டுக்கு தயவுசெய்து கேப்டல் தான் போடணும் அதே மாதிரி டுவார்ஃபு சுருங்கிய டாரு நிசசிக்கு என்ன பண்ணேன் ஸ்மால்த்து தான் போடனேன் அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டு பீனு போட்டிருக்கேன் பீனு என்ன நடத்தான் பேரண்ட்டு நடத்தான் அதான் பெற்றோர் தலைமுறை சரி அதே மாதிரி கேமிட்ஸ் இப்போ இங்கே எத்தனை எழுத்து இருக்குது நாலு எழுத்து இருக்குது உதாரணமாக நீ வச்சுங்க ஒரு நாலு குரோமோசோம்னு வச்சுங்களேன் இது கட் பண்ணி தான் அப்போ என்ன குண்டல் பரப்பு என்ன எத்தனைவா மாறு பாதியாக குறையும் எப்படி அப்பாவிட்டிருந்து இருபத்தி மூணு அம்மாவிட்டிருந்து இருபத்தி மூணு நாற்பத்தாறு அப்போ நம்ம குழந்தையாக பிள்ளையாக பையனாக பிறக்கிறோம் அதே மாதிரி தான் ஒரு கற்பனை தான் அங்கே நாலு இருக்குது பாதியாக குறையும் ஒரு ஆர் ஒரு ஒய் அதே மாதிரி இங்கே நாலு இருக்குது ஒரு சுமால் ஆர் சுமால் ஒய் ரவுண்டு போட்டு சின்ன ஒரு ரிப்பர் மாதிரி போட்டு விட்டுருங்க அப்படி போட்டால் தான் என்ன சொல்லுவாங்க கேமீட்னு சொல்லுவாங்க சரி முதலாம் தலைமுறை இப்போ என்ன செய்யறாரு கலப்பினம் பண்ணுறாரு எப்படி மோனோ ஹைபிரிட் கிராஸ்ல எப்படி கிரிகார் ஜோங்கர் மண்டல கலப்பிடம் பண்ணாரோ அதே மாதிரி இதில் கலப்பிடம் பண்ணுறாரு கல்பனை பண்ணும்போது என்ன வருது கேப்டல் ஆர் சுமால் ஆர் இதே முதலாம் தலைமுறை எஃப்னா பிலியல் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க என்ன எல்லாமே என்ன வந்துச்சு மஞ்சள் உருண்டை அதாவது உருண்டை மஞ்சள் ரவுண்டு எல்லோ தான் வந்துச்சு ஆனால் இருந்தால் அதே மாதிரி மூணு மூணாம் கிராஸ்ல முதலாம் தலைமுறையில் எல்லா தான் வந்துச்சு அதே மாதிரி தான் திருபண்பு கலப்பில் பார்த்தீங்கன்னா முதலாம் தலைமுறையில் என்ன வந்துச்சு எல்லாமே ரவுண்ட் எல்லோ உருண்டை மஞ்சள் தான் வந்துச்சு ஆனால் இருந்தாலும் சுருங்கிய பச்சை உள்ளே அடங்கி இருக்குது அது ஜீனா அடங்கி இருக்குது மறுபடியும் என்ன செஞ்சாரு இன்டர்பிரேட் பண்ணார் சேர்க்கை அதே மாதிரி தான் கேப்டல் ஆர் சுமால் ஆர் கேப்டல் ஒய் சுமால் வை சரி இப்போ இது இரண்டாவது ஜென்ரேஷன் கேமிட் பாருங்க இப்போ நாலு கேமிட்டாக மாறு எப்படி கேப்டல் ஆர் கேபிட்டல் ஐ ஒரு கேமிட் சுமால் கேபிட்டல் ஐ ஒரு கேமிட் கேபிட்டல் ஆர் சுமால் ஒய் ஒரு கேமிட் சுமால் ஆர் சுமால் ஒய் ஒரு கேமிட் ஒரு பண்பு கலப்புக்கு ரெண்டு கேமிட் வரும் ஆனால் இரு பண்புக்கு எத்தனை கேமிட் வரும் நாலு கேமிட் வரும் இதை இந்த எழுத்து மட்டும் தயவு செய்து நீங்கள் மாற்றிடக்கூடாது இதே கேமிட் இது எஃப் டு ஜென்ரேஷன் சார் இப்போ எப்படி ஒரு பண்பு கலப்புக்கு மூணு ஈஸ்ட் ஒன்று வந்துச்சோ அதே மாதிரி இருபண்பு கலப்புக்கு ஒன்பது ஈஸ்ட்டு மூணு ஈஸ்ட்டு மூணு ஈஸ்ட்டு ஒன்று மொத்தம் பதினாறு வரும் ஒரு மணிக்கு ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க நாலு கட்டம் தான் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பதினாறு கட்டம் நீங்கள் போட்டாகணும் அது பதினாறு கட்டமும் ரைட்டாக போடணும் ஒரு கட்டம் தப்பாக நீங்கள் மாத்திட்டீங்கன்னா ஜெண்டர் என்ன ஆகிடறேன் அதில் தாவரம் என்னவாக மாறிடுறேன் தப்பாக மாறிடும் இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா ரொம்ப நீங்கள் கவனமாக கையாளணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ என்ன செய்யணும் நீங்கள் பதினாறு கட்டத்தை நீங்கள் போட்டுருங்க ஸ்கேல் பென்சில் எடுத்து பதினாறு கட்டம் நல்ல நீட்டாக போட்டிருக்கேங்க இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா சரியாக இருக்குது ரைட் இப்போது நாலு கேம் இருக்குது இல்லையா நாலு கேம்இட்டை மேல் பகுதியில் முதல் கட்டத்தில் ஆர் சுமால் கேப்டல் வை ரெண்டாவது கட்டத்தில் சுமாலார் கேப்டல் வை மூணாவது கட்டத்தில் ஆர் சுமால் வை நாலாவது கட்டத்தில் சுமாலார் சுமால் வை இதை நீங்கள் போட்டுக்கணும் போட்டிங்களா ரைட் அதே மாதிரி இந்த பக்கம் மேலே எப்படி போட்டீங்களோ என்ன செய்யணும் அதே மாதிரி கீழே போடுங்க கேப்டல் ஆர் கேப்டல் வை சுமாலார் கேப்டல் வை கேப்டல் ஆர் சுமால்வை சுமால் சுமால் வை இது நீங்கள் போட்டீங்களா இது ரைட் இதை போட்ட இது கரெக்டாக போட்டீங்கன்னாவே நீங்கள் ஈஸியாக பதினாறையும் நீங்கள் போட்டலாம் அதனுடைய பதினாறு ஃபீனோ டைப்பு ஜீனோ டைப்பை ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம் ஆனால் எழுத்து மட்டும் தயிர்ச்சது போடும்போது கன்ஃஷன் பண்ணிக்காதீங்க அந்த கேப்டலாக சுமாலாங்கிறது நல்ல ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க வேணால் கூட நீங்கள் ரெண்டு கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது கேப்டலுக்கு ஒரு கலரு சுமாலு கலர் யூஸ் பண்ணிங்கன்னா கூட ஈஸியாக உங்களுக்கு புரியும் ரைட் இப்போ கட்டத்துக்கு வாங்க இப்போ கட்டத்துக்கு என்ன நாலு கேபிட்டல் தான் வருது இப்போ ஆறுவாய் ஆறு ஒன்று போடலாமா போடக்கூடாது போட்டாலும் தப்பு கிடையாது நான் அப்படி போடக்கூடாது ஜெனடிக்ஸ்னுடைய ரூல்ஸ் கூட அப்படி போடக்கூடாது என்ன பொண்ணு கேப்டல் ஆர் கேப்டல் ஆர் கேப்டல் ஒய் கேப்டல் ஒய் அப்படி தான் போடணும் ரெண்டு கேப்டல் ஆறு ரெண்டு கேப்டன் ஒய் சரி இப்போ ரெண்டாவது கட்டம் என்ன வருது முதல்ல கேப்டனாக அப்படியே போட்டுக்கணும் போட்டாச்சா அடுத்தது என்ன வருது மேலே சுமால் வருது இல்லையா அப்படியே போட்டுக்கோங்க அப்புறம் கேப்டன் ஒய் கேப்டல் அப்படியே போட்டுடலாம் இப்போ மூணாவது கட்டத்துக்கு மேலே வாங்க இங்கே கேப்டல் ஆறு வருது மேலே என்ன வருது கேப்டன் ஆறு வருது அப்படியே போட்டுக்குங்க கேப்டனாக கேப்டன் அப்படியே போட்டுக்குங்க இந்த பக்கம் பாருங்க கேபிட்டல் ஒய் போடுங்க மேலே என்ன இருக்குது சுமால் ஒய் இருக்குது அப்படியே போடணும் இதை பார்த்து அப்படியே நீங்கள் செட்டப் பண்ண வேண்டியதான் மேக்கப் செட்டப் பண்ண வேண்டியதான் அதே நாலாவது கட்டம் பாருங்க கேபிட்டல் ஆர் சுமால் ஆர் கேபிட்டல் ஒய் சுமால் ஒய் இப்படி தான் போடணும் இப்போ நாலு கட்டம் ஃபினிஷ் ஆயிடுச்சுங்களா ரைட் வெரி குட் போட்டுறீங்க சரி அடுத்தது அஞ்சாவது கட்டத்துக்கு வாங்க அஞ்சாவது ஃபர்ஸ்ட் என்ன வருது சுமால்ஆர் வருது அப்போ சுமால் ஆர் போடலாமா போடக்கூடாது மேலே என்ன வருது ஆர் தான் வருது ஏன் சார் சுமாலார் ஆர் போட்டால் என்ன நீங்கள் கேட்கலாம் ஆனால் அப்படி போடக்கூடாது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு ஓங்கு பண்பு தான் போடணும் ஜென்டிஸ் பொறுத்த வரையில் ஃபர்ஸ்ட்டு டாமினன்ட் ஓங்கு பண்பு தான் முன்னாடி போடணும் அப்போ மேலே இருக்கக்கூடிய ஆர் அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க இந்த சுமாலார் பக்கத்தில் கொண்டு போங்க அதான் ஓங்கு பண்பு அடுத்தது என்ன கேப்டலே கேப்டலை ஈஸியாக போட்டுடலாம் ஆறாவது கட்டம் பாருங்க அது அப்படியே நீங்கள் போட வேண்டிதான் சுமால் சுமாலார் கேப்டலே கேப்டலாக ஈஸியாக வந்துருச்சு ஏழாவது கட்டத்துக்கு வாங்க சார் என்ன வருது ஆர் போடலாமா போடக்கூடாது ஏன்னா பெரியார் தான் போடணும் ஆர் போட்டு சுமால் ஆர் போட்டு கேபிட்டல் வை சுமால் வை அப்படியே போட்டுக்கலாம் சரி எட்டாவது கட்டத்துக்கு வாங்க சுமால் ஆர் சுமால் ஆர் அப்படியே போட்டுக்கலாம் சுமால் ஆர் சுமால் ஆர் கேபிட்டல் வை கேபிட்டல் வை அப்படியே நீங்க போட்டுக்கலாம் எந்த இடத்துல இந்த சுமாலு கேபிட்டல் கலந்து போதோ அந்த இடத்துல மட்டும் ஆரம்பிக்கக்கூடிய எழுத்து என்னவா இருக்குன்னு கேபிட்டல் எடுத்தால் தான் கேபிட்டல் எடுத்தால் தான் இருக்கணும் அதை ஜென்டிக்ஸ்னுடைய இந்த இருமண்பு கலைப்பினுடைய ஒரு சாராம்சம் ஒரு எழுதப்பட்ட விதி ரைட் அடுத்தது இப்போ எட்டு கட்டம் கரெக்டாக போட்டீங்க ஒம்பதாவது கட்டத்துக்கு வாங்க அதை எப்படி ஈஸியாக போட்டுக்கலாம் கேப்டல் ஆர் கேப்டல் அப்படியே போட்டுக்கலாம் கேபிட்டல் ஆர் கேப்டல் ஆர் கேபிட்டல் ஒய் சுமால் ஒய் சரி போட்டாச்சு ரைட் பத்தாவது கட்டத்துக்கு இப்போ என்ன போடணு இங்கே ஆர் வருது மேலேயும் சுமால் ஆர் வருது கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர் கேப்ட கேபிட்டல் ஆர் சுமால் ஆர் கேபிட்டல் ஒய் சுமால் ஒய் சரி இப்போ பதினொன்றாவது கட்டம் ஏன்னா பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் ஆர் ஆர் கேப்டல் ஆர் கேப்டல் ஆர் சுமால் வை சுமால் வை போட்டுக்கலாம் சரி இப்போ பன்னெண்டாவது கட்டத்துக்கு இங்கே கேப்டல் ஆர் சுமால் ஆர் என்ன வரணு சுமால் வை சுமால் வை பார்த்தாவே தெரியுது ரைட் இப்போது பன்னெண்டு கட்டம் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அடுத்தது பதிமூணாவது கட்டத்துக்கு வாங்க இது பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா முதல்ல சுமால் ஆர் வருது கேப்டல் ஆர் அப்போ கேப்டன் ஆர் தான் முன்னாடி போகணும் ஏன்னா டாமினான் கேப்டல் ஆர் சுமால் ஆர் கேப்டல் வை சுமால் வை பதினாவது கட்டத்துக்கு அப்படியே போட்டுக்கலாம் ஆர் ஆர் கேபிட்டல் ஒய் சுமால் வை பதினஞ்சாவது கட்டத்துக்கு என்ன செய்யணும் முதல்ல சுமால் ஆர் வருது போடக்கூடாது என்ன செய்யணும் அந்த மேலே இருக்கக்கூடிய கேப்டல் ஆர் போட கேப்டல் ஆர் சுமால் ஆர் கேப்ட சுமால் ஒய் சுமால் வை இப்போ ப பதினாறாம் கட்டத்துக்கே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படியே போட வேண்டியதான் ஆர் ஆர் ஒய்வை இதை மட்டும் நீங்கள் ஒரு முறைக்கு பத்து முறை எழுதி காமிச்சா தான் ஃபுல் மார்க் வாங்க முடியும் ஏன்னா இது பெரிய ஏழு மார்க் கேள்வி கேட்க வேண்டிய அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு நம்பர் மாறிடுச்சுன்னா அதனுடைய ஃபீனோடைப் என்னவாயிரும் தப்பாக மாறிடும் அப்படின்னா நமக்கு மார்க் கிடைக்காது சரி இது என்ன சொல்லுவாங்கன்னா எஃப் டூ ஜென்ரேஷன் இந்த கட்டத்தில் மட்டும் என்ன செய்யுங்க நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்படுங்க ரைட் சரி இதை வச்சு நம்ம என்ன செய்யணும் நாலு வகையான தாவரத்தை என்ன செய்யணும் நாம் அது எழுத்தை வச்சு கண்டுபிடிக்கணும் அதுதான் என்ன செய்யணுன்னா எழுத்து கொஞ்சம் அழகாக போடுங்க நான் சொல்லுறது என்னென்னு கேட்கணும்னா ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு வகையான எழுத்துல கேபிட்டல் ஆர் கேபிட்டல் வகை என்ன எல்லாமே என்ன அர்த்தம் எல்லாமே மஞ்சள் உருண்டை டாமினன்ட் அப்போ எத்தனாவது கட்டத்தை வரும் பார்க்கலாம் ஒம்பது கட்ட வரும் என்னியோட பார்க்கலாம் இப்போ எந்தெந்த கட்டத்தில் ஆர் கேபிட்டல் ஒய் இருக்குதோ அது எல்லாமே என்ன செய்யுங்க மஞ்சள் உருண்டைன்னு ஒரு மஞ்சள் ஸ்டிக் பண்ணி என்ன செஞ்சுங்க அதில் எழுதிருங்க அப்போ ஈஸியாக இருக்கு அப்ப கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே வந்துருச்சு மொத்தம் பதினாறுனா பாதிக்கு மேலே என்ன வந்துருச்சு மஞ்சள் உருண்டை வந்துருச்சு சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை உருண்டை பச்சை கலர் ஆனா உருண்டை விதை அது என்னன்னா மொத்தம் தான் இருக்கு ஆர் எங்கெங்கே இருக்குதோ ஆர் சுமால் ஒய் எங்கே இருக்குதோ அதில் பச்சை உருண்டை கலர் டிஸ்டிக்டில் பச்சை உருண்டைன்னு போட்டுருங்க அடுத்தது சுமால்ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய் மட்டும் எங்கே இருக்குதோ அது மஞ்சள் சுருங்கியது அது மூணு கட்டத்தில் இருக்கும் அதே மாதிரி சுமாலார் சுமால் ஒய்ங்கிறது பச்சை சுருங்கியது அது என்ன இருக்கேன் கடைசி கட்டம் மட்டும்தான் இருக்கும் இதை மட்டும் நீங்கள் தப்பு இல்லாமல் போட்டிங்கன்னா இதை ஈஸியாக பண்ணிடலாம் நான் சொன்ன டெக்னிக்கே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதாவது கலரு கொஞ்சம் ரெண்டு கலர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கு அதாவது நல்லா பார்த்துங்க நல்ல மனப்பாடம் பண்ணிக்கங்க எப்படின்னா மேல் கட்டத்தில் கரெக்டாக போட்டிங்கன்னா அதே சைடு கட்டத்தில் வரும் கேப்டல் கண்ணை மட்டும் கூட சொல்லுக்கலாம் கேப்டல் ஆர் கேப்டல் ஒய் அதே மாதிரி சுமால் ஆர் கேப்டல் ஒய் கேப்டல் ஆர் சுமால் ஒய் சுமால் ஆர் சுமால் ஒய் இதை மட்டும் நீங்கள் போட்ட இதே மாதிரி போட்டு நீங்கள் பதினாறு கட்டத்தையும் நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் கொண்டு வந்துடணும் அதை ரைட்டாக போடணும் ரைட்டாக போட்டு அதனுடைய ஃபீனோ டைப்பு கரெக்டாக எழுதணும் அதாவது ஒன்பது மஞ்சள் உருண்டை ஒன்னே மண்ட்டு தான் பச்சை சுருங்கியது பத்தாயிரஸ் மீதி ஆறு அது எது மூணு எது மூணு அதை என்ன செய்யணும் அதை நீங்கள் என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சரி இப்போ இதை வச்சு மெண்டல் உங்களுக்கு கிரிகா ஜோகன் மெண்டல் உங்களுக்கு விதிகளை சொல்லியிருக்காரு மொத்தம் மூன்று விதமான விதிகள் இருக்குது உங்களுக்கு இந்த ரெண்டு வகையான விதி என்ன செஞ்சுக்கணும் நீங்கள் நல்லா மனப்பானம் பண்ணிக்கணும் அதுதான் முக்கியம் விதி இருக்குது நாமளும் சொந்தமாக எழுதக்கூடாது புத்தகத்தில் விதி எப்படி இருக்குதோ அது அப்படியே என்ன செய்யணும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி எழுதிடணும் என்ன விதி ரெண்டு விதி இருக்குது ஒன்று ஓங்குத்தன்மையின் விதி ஒன்று சார்பின்றி ஒதுங்குதலின் விதி இந்த ரெண்டு விதி எந்த விதி வேணாலும் உங்களுக்கு கேட்கலாம் ரைட் இப்போ ஓங்குத்தன்மையின் விதி என்ன ஒன்று அல்லது அதிகமான ஜோடி வேறுபட்ட பண்புகளை கொண்ட தனி உயிரிகள் கலப்பு செய்ய பயன்பட்டால் முதல் சந்தது ஒன் கலப்பு உயிரியில் காணப்படும் பண்பு ஓங்கு பண்பு என்றும் நல்லா கவனிங்க காணப்படாத பண்பு என்ன பண்பு ஒழுங்கு பண்பு என்றும் அழைக்கப்படும் நல்லா கவனிச்சுக்கணும் இது ஃபர்ஸ்ட் என்ன ஓங்கு தன்மை லா ஆஃப் டாமினன்ஸ் கிரிகார் என்ன சொல்றாரு ஒன்று அல்லது அதிகமான ஜோடி இப்ப டால் அண்ட் ஒரு பண்புகள் போய் நீங்க எடுத்துக்கங்க ஒரு மகள் என்ன டால் டுவார் ஒன்று அல்லது அதிகமான ஜோடி வேறுபட்ட பண்புகள் கொண்ட ஹோமோஜைகஸ் அதாவது ஒன்று உயரமாக இருக்கணும் ஒன்று குட்டையாக இருக்கணும் இது ரெண்டு என்ன செய்கிறோம் தனி உயிரிகள் கலப்பு செய்ய பயன்படுவது இப்போ கலப்பு என்ன செய்கிறார் முதல் சந்தை என்ன வருது எஃப்என் ஜென்ரேஷனில் கலப்பு பண்பு ஓங்கு பண்பு ஆனால் என்ன இருக்குது ஒழுங்கு பண்ணும் மறைஞ்சு இருக்குது ஆனா தெரியாது கிரிகார்ஜோதன் மெண்டல் அவர்கள் ஒரு மணி என்ன பண்ணாரு ஒரு நானூறு தாவரம்னா நூறு தாவர உண்மையான உயரம் இருநூறு தாவரம் கலப்பின உயரம் நூறு தாவர உண்மையான குட்டை ஆனா கணக்குக்கு எப்படி தெரியும் நமக்கு முன்னூறு தாவர உயரமாகவும் தெரியும் அந்த மூணு இஷ்டம் சொல்றாரு நான் உங்களுக்கு புரியுதுக்காக நான் சொல்றேன் மூணு இஷ்டம் ஒண்ணுன்னா என்ன சொல்றாங்க முன்னூறு தாவர உயரமான தாவரம் நூறு தாவர குட்டையான தாவரம் ஆனால் இந்த முந்நூறு உயரமான தாவரமாக கிடையாது அந்த முந்நூறில் பார்த்திங்கன்னா நூறு தாவரம் தான் உண்மையான உயரம் அடிடி இரநூறு தாவரம் என்ன கலப்பின உயரம் உண்மையான தான்னு சொல்லக்கூடாது கேபிடல் டி சுமால் டி நூறு தாவரம் என்ன அர்த்தம் உண்மையான குட்டை டுவார்ஃப் இப்படி தான் சொல்லணும் அது ஃபீனோ டைப்புன்னு சொன்னால் ஒரு பண்பு கலப்பில் மூணு ஈஸ்ட் ஒன்று மறந்துடக்கூடாது இதில் அடிக்கடி உண்மார்கள் குழப்புவாங்க ஃபீனோடைப் ரேஷியோ புறத்தூற்ற விகிதம் என்ன அதே மாதிரி ஜீனாக்க விகிதம் ஜீனோடைப் விகிதம் என்னென்னு கேட்பாங்க என்ன செய்வேன் மூணு இஷ்ட ஜீனாக்க விகிதத்தில் மூணு இஷ்ட ஒன்று ஒன்று போட்டுருவேன் போட்டால் ரைட்டா தப்பு ஒன்று இஷ்ட ஒன்று தான் போடணும் ஏன்னா இந்த விஷயத்தில் கொஞ்சம் குழப்பமான கேள்வி வரும் அதே மாதிரி கலப்பு செய்யப்பட்டால் முதல் சந்ததி எஃப் ஒன் கலப்புயிரில் காணப்படும் பண்பு என்ன அர்த்தம் ஓங்கு பண்பு தான் டாமினன்ஸு

ஒரே சமயத்தில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வேறுபட்ட ஜோடி பண்புகள் பாரம்பரியமாகும் போது இவ்வாறாக கட்டுப்படுத்தப்படும் ஜீன் அல்லது காரணிகள் ஒரு ஜோடி மற்றொரு ஜோடி பண்புகள் சார்பின்றி ஒதுங்குகின்றன இந்த என்னது புதிய பண்புகளை தோற்றுவிக்கும் இப்போ கிராஸ் இரண்டு பண்பு கலப்பில் உண்மையான பெற்றோர் யாரு ரவுண்டு எல்லோ அதாவது ரிங்கிள்டு கிரீன் அதாவது மஞ்சள் உருண்டை சுருங்கிய பச்சை அதுதான் உண்மையான பெற்றோர்கள் அதில் ஒன்று டாமினண்ட்டு ஓங்கு பண்பு ஒன்று ரிசசி ரிசசிங்கிறது என்ன ஒடுங்கு பண்பு ரைட் இது ரெண்டே வச்சு ஆனால் நமக்கு என்ன வந்துச்சு புதுசாக மூணு பிளஸ் மூணு வந்துச்சு அதுதான் என்ன சொல்கிறாங்க அதில் பாருங்கள் ஒரே சமயத்தில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வேறுபட்ட ஜோடி பண்புகள் பாரம்பரியமாகும்போது இவ்வாறாக கட்டுப்படுத்தப்படும் ஜீன் அல்லது காரணிகள் ஒரு ஜோடி மற்றொரு ஜோடியுடன் சார்பின்றி ஒதுங்குகின்றன இது என்ன என்ன புதிய பண்பு என்ன செய்ய புதிய பண்பு நமக்கு என்ன செய்ய தோற்றுவிக்க ரைட் இந்த இரண்டு விதி என்ன செஞ்சுக்கணும் இதே மாதிரி ஒன்பதாம் பக்கத்தில் இருக்கணும் சொன்னேன் தாப்படுது ஒரு பண்பின் இரு வேறுபட்ட நிலைக்கான காரணிகளில் கருவுறுதல் நடைபெறும் போது ஒரு பண்பு மட்டும் வெளிப்படுகிறது நெட்டை மற்றொன்று என்ன ஆகிறது மறைக்கப்படுகிறது குட்டை வெளிப்படும் பண்பு என்ன ஓங்கு பண்பு மறைக்கப்படும் பண்பு என்ன ஒடுங்கு பண்பு சார் இந்த ஜெனடிக்ஸ் பாடம் பொறுத்தவரையில் நீங்க கவனிக்க வேண்டியது என்ன இந்த பாடம் பொறுத்தவரையில் ஒரு பண்பு கலப்பு இரு பண்பு கலப்பு ஒரு பண்பு கலப்பு ரெண்டு மார்க்கில் கேட்டுருவாங்க இரு பண்பு கலப்பு என்ன கேட்பாங்கன்னா ஏழு மார்க்கில் கேட்டுருவாங்க ஒரு பண்பு கலப்பு ஈஸியாக கட்டம் போட்டு நீ போயிடுவேன் நாலு கட்டம் தான் என்ன முத கட்டத்தில் கேபிடல் கேபிடல்டி ரெண்டாவது கட்டத்தில் கேபிடல்டி மூணாவது கட்டத்தில் கேபிடல்டி சுமால்டி நாலாவது கட்டத்தில் என்ன செஞ்சிருவேன் போட்டு ஒன்று ஈஸ்ட் ரெண்டு ஒன்று மூணு ஸ்டோன் வந்து ஈஸியாக நீ போட்டு போயிடுவேன் ஆனால் பண்பு கலப்புன்னு கேட்டாச்சுன்னா ரொம்ப நீங்க கவனமாக இருக்கணும் சரி அதை நீங்கள் பார்த்துக்குங்க பார்த்து ஏழு மார்க் வாங்குறதுக்கு என்ன செய்யுங்க முயற்சி பண்ணுங்கள் ரைட் இது இதுவரைக்கும் மென்டலனுடைய நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு மென்டல் என்பவர் யார் அவருடைய ஆரம்பகால வாழ்க்கை என்ன அவருடைய நிறைவனுடைய வாழ்க்கை என்ன அவர் மோனோ ஆகியோர் ஒரு பண்பு கலப்பு எப்படி செஞ்சார் இரு பண்பு கலப்பு எப்படி செஞ்சார் அது எப்படி கட்டத்து போட்டு எளிமையாக விளக்கினார் அவருடைய வெற்றிக்கான காரணங்கள் என்ன இது எல்லாமே நம்ம பார்த்தோம் இப்போது நான் உங்களுக்கு இந்த ஒரு பண்பு கல்பு இருபண்பு கலப்பை பற்றி ஒரு சில கேள்விகள் மரபியல்னால் என்ன இதை ரீகால் பண்ணலாம் மரபியல் என்றால் என்ன மரபணுக்கள் மரபியல் மாற்றம் மற்றும் உயிரிகளின் பாரம்பரியமாக பற்றிய படிக்கும் அறிவியல் எனக்கு மறைய இது மூணு மார்க் இல்லை மூணு மூணு லைன் தான் மரபணுக்கள் மரபியல் மாற்றம் மற்றும் உயிரிகளின் பாரம்பரியமாக இது மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பற்றிய படிக்கும் ப படிப்பு தான் என்ன சொல்கிறது மரபியல் வேணாம் இங்கிலீஷில் ஜெனடிக்ஸ் அஞ்சு எடுத்த ஜிஇ டிஎஸ்சி டிஏசி ஜெனடிக்ஸ்ன்னு எழுதிருங்க சரி அடுத்தது ஒரு மார்க் கேள்வியை கேட்பலாங்க மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் ஒரே லைன் மூணே மூணு வார்த்தை தான் கிரிகார் ஜோகன் மெண்டல் மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் கிரிகார் ஜோகன் மெண்டல் போட்டாவே போதும் சரி அவரே எங்க பிறந்தாரு ஐரோப்பா கண்டத்தில் அது கூட வேண்டாம் இதை தெரிஞ்சுக்கங்க செகோஸ்லோவியாவில் சிலிசியன் என்ற ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார் இது ஒன்மார்க்கில் கேட்டால் எழுதுங்க ரைட் அவருடைய விருப்பப்பட்ட பாடங்கள் என்ன மூணே மூணு பாடம் தான் என்னென்ன பாடம் இயற்பியல் கணிதம் இயற்கை அறிவியல் ஏன்னா கிரிகார் ஜோகன் அவர்கள் கணித படத்துல புலமை இருப்பதனால தான் அந்த ஒரு பண்பு கலப்புல நாலு ஸ்கொயர் இரு பண்பு கலப்புல எத்தனை ஸ்கொயரு பதினாறு ஸ்கொயர் போட முடிஞ்சது ஒருவேளை கணித அறிவு அவருக்கு இல்லாமல் இருந்திருந்தா இந்த ஒரு பண்பு பண்பு கலப்பு யாரும் வைக்கவே முடியாது ஏன்னா கணிதத்துல அவர் கொண்ட ஆர்வம் அடுத்தது இயற்கை அறிவியல் நேச்சுரல் சயின்ஸ்ல கொண்ட நேச்சுரல் சயின்ஸ் என்ன அர்த்தம் பயாலஜி அதுல கொண்ட ஆர்வத்தின் காரணமாக அவர் திருச்சபையில பிரசங்கம் செய்த நேரத்தை போக அந்த திருச்சபையை சுற்றி ஆயிரக்கணக்கான இயக்க நிலம் இருக்குது அதுல பைசம் சட்டம் தாவரத்தை என்ன செஞ்சாரு தாவரத்தை எடுத்து அவர் கலப்பணம் செஞ்சு ஒரு மணி பண்பு இரு கொண்டு வந்தார் சரி ஒரு கேள்வி கேள்வி ஒன்மார்க்க மென்டல் அவர்கள் எடுத்த முக்கிய அந்த தாவரம் என்ன தாவரம் பட்டாணி செடி அது பைசம் சட்டைவம் பி கேபிட்டல் போடுங்க ஏன்னா ஜீனஸ் எஸ்ங்கிறது சுமார் லெட்டர் போடுங்க ஸ்பீசிஸ் ஏன்னா ரெண்டையும் கேபிட்டல் போட்டீங்கன்னா தப்பாயிரம் பைசம் சட்டைவம் பை தமிழே எழுதலாம் அதை பி போட்டு புள்ளி வச்சு சட்டைவம் எழுதினாலும் சரி இதுதான் அவர் அதிர்ஷ்டமான ஒரு தாவரம் அவர் எத்தனை வகை தாவரம் கலப்பிடம் பண்ணார் முப்பத்தி நாலு வகைப்பட்ட பத்தாயிரம் தாவரம் என்ன செஞ்சாரு அவர் கலப்பிடம் செஞ்சார் அவருடைய வெற்றிக்கான காரணங்கள் என்ன இதை ஒரு ரெண்டு மார்க் கேள்வி அவர் கேட்கலாம் ஒரு ரெண்டு பாயிண்ட் மூணு எழுதுங்க ரெண்டு பாயிண்ட் கரெக்டாக எழுதிருங்க முதல்ல என்ன அவர் வெற்றிக்கான காரம் ரெண்டாவது பாயிண்ட் தான் முக்கியம் ஒரு பருவ தாவரம் வாழ்க்கை காலம் மிகக்குரியது எது ஒரு பருவ தாவரம் பைசம் சட்டைங்கிற பட்டாணி தாவரம் ஒரு பருவ தாவரம் ஏன்னா ஆறு மாதத்தில் அது வந்துடும் நான் பலமுறை சொல்லிட்டேன் கிரிகார்ஜோக மண்டலங்கள் என்பவர் ஒரு தீர்க்கதரிசி அதிர்ஷ்டசாலி அதுதான் முக்கியம் ஒருவேளை அன்னைக்கு மட்டும் அவர் ஒரு அந்த ஒரு பண்பு கலப்புல பைசம் சட்டுங்கிற பட்டாணித்தால் எடுக்காம இருந்திருந்தால் அவருடைய என்ன இது ஃபெயிலியர் ஆயிருந்திருக்கலாம் அந்த நேரத்துல அது அவர் ஒரு அதிர்ஷ்டக்கார் அந்த தாவரத்தை எடுத்தார் ஏன் எடுத்தாரு அது ஒரு குறுகிய நாள் தாவரம் ஒரு ஆறு மாசம் அதுதான் முக்கியம் ஒருவேளை அந்த தாவரத்துல ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன செஞ்சுக்கலாம் மறுபடியும் கண்ணி பண்ணலாம் இதே அவர் பல்லாண்டு தாவரம் எடுத்திருந்தால் ஒரு ஆராய்ச்சி பண்ணி வர்றதுக்குள்ளேயே நேர அவர் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் அதை நீங்கள் பார்த்துங்க அடுத்தது தன் மருந்த சேர்க்கை தூய தாவரங்கள் பெருக்கம் செய்வது எளிதே செல் அயல் மருந்து சேர்க்கை செய்வது எளிதே ஆழமாக வரையறுக்கப்பட்ட பலவேறுபட்ட பண்புகள் அடுத்தது இருபால் மலர் இப்போ நிறைய பேருக்கு இருபால் ஒரு ஒருபால் மலர் ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது நிறைய பேர் கேள்விகள் கேட்குறீங்க சார் ஒரே மலர்ல ஆணும் பெண் இருப்பாங்களா இருப்பாங்க தாவரத்துல அது பொருந்தும் உயிரங்களுக்கு பொருந்தார் அது வேறு பேர் நீங்கள் வச்சுருவீங்க தாவரங்களுக்கு மட்டும் ஆண் மலர் பெண் மலர் ஒரே மலரில் இருக்கு இதான ஒரு ஆப்பிள் பூ அது தக்காளி அதில் பார்த்தீங்கன்னா ஆணுடைய மகரந்தான் பெண்ணுடைய சூலகம் இந்த மகர்ந்தத்தாலே சூழ்மணியில் சேர்ந்த என்ன நடக்குது கருவுறுதல் நடக்குது அந்த பூ என்னவா மாறு சின்ன தக்காளியாக மாறு அது பெருசாக என்ன கனியாக மாறு அது இருபால் மலர் இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியம் அடுத்தது மூணு ஹைப்ரிட் கிராஸ் நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கட்ட மாதிரி போட்டாலும் ரைட்டு இல்லை இது மாதிரி கேபிட்டல் டி கேபிட்டல் டி இதை கேபிட்டல் டி சுமால் டி போட்டு மூணு ஸ்டூனு ரெண்டு ஸ்டூனு போட்டாலும் ரைட்டு ஆக இந்த பாடத்தை நல்லா கவனிங்க ஒரு மணிக்கு எழுதி பாருங்கள் இருமனுக்கு எழுதி பாருங்கள் மென்டனுடைய விதிகள் ரெண்டு விதிகள் நல்லா பாடம் பண்ணிக்கோங்க விதி நல்லா அப்படியே தப்பு இல்லாமல் எழுதுங்க ரைட் மறுபடியும் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்